ஸோ கோட்டா ரேஸ் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு தோன்றது யாருன்னாக்கா மார்க் மார்க்கஸ் தான். அவர் தான் கிங் ஆஃப் கோட்டா, 7 times ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதுவும் வித் நியூ டுக்காட்டி, அந்த கிரீஜினி ரேசிங்கோட பைக்கை வச்சுக்கிட்டு நல்லா ஓட்டுற ஒரு ஆள் என்ன நடக்கும் நம்மளால சொல்ல முடியாது. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம லாஸ்ட் இயர்ல நிறையா பேசணும், பட் அதுக்கேற்ற மாதிரி டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். ஹார்கே மார்டினே, இவன் பெக்கோ பகானியா, அதுக்கப்புறமேட்டு பாஸ்டீனின்னு ஒரு டிரைவர், மார்க் மார்க்கஸ், அதுக்கப்புறமேட்டு டிரைவர் ரெண்டு ஜாக் மில்லரு, அதுக்கப்புறமேட்டு இன்னொருத்தவன் இருப்பாங்கடா பிராட் பைண்டர். இவங்க எல்லாருமே வந்து அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க ஒரு ஒரு இதில். ஃபர்ஸ்ட் டாப் த்ரீ இன்னும் ஒர்ஸ்டாக போயிட்டு இருக்கு. கன்ஃபார்மாக வந்து இந்த வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னாக்கா, ஃபேபியோ கோட்ராடை வந்துட்டு யமஹாக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணது மேட்டர் இல்லை. என்ன அப்படின்னாக்கா, ஹீஸ் த ஹையஸ்ட் பெய்ட் மோட்டோஜிபி டிரைவர். எக்கோ மார்க் எவ்வளோ பேருக்கும் போது ஃபேபியோ கோட்ராடை வந்து ஹையஸ்ட் பெய்ட் டிரைவர்னு சொல்லலாம். யமஹா வந்து கரண்ட் சுச்சுவேஷன்ல திணறிக்கிட்டு இருக்காங்க, பட் அவங்க வந்து ஒரு 3 years பேக் முன்னாடிலாம் வந்து நல்ல இதுதான். அப்போ சைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு சில பேர் வந்து காசுக்குன்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் வந்து சும்மாலாம் சைன் பண்ண மாட்டாங்க. சம்திங் ஏதோ ஒர்க் ஆகுது, ஏதோ ஒர்க் ஆகுது. அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச அப்கமிங் சீசன்ல ஜாப்பனீஸ் இன்ஜின்ல வந்து யமஹா வந்து சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.